தாம்பரம் அருகே கைலாயம் பிரம்மாண்ட அறையில் தத்ரூபமாக அமைக்கப்பட்ட பனிலிங்கம் வைத்து அசத்தி வரும் பெண்மணி நவராத்திரி முதல் நாளில் கோலாகலம். நவராத்திரி விழாவை முன்னிட்டு கொலுவைக்கும் நிகழ்ச்சி கோலாகலமாக துவங்கியுள்ளது. இனி இன்று முதல் 10 நாட்களும் விதவிதமாக பிரசாதங்கள் படையலிட்டு பாடல்கள் பாடி அம்மனை வழிபடுவார்கள். முப்பெரும் தேவியாரை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் புரட்டாசி மாதம் அமாவாசைக்கு மறுநாள் தொடங்கி 10 நாட்கள் வரை நவராத்திரி விழா கொண்டாடப்படுகிறது. நவராத்திரி, தசரா, துர்கா பூஜை என ஒவ்வொரு மாநிலங்களிலும் இந்த திருவிழா வெவ்வேறு பெயர்களில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அடுத்த சேலையூர் சுதர்சன் நகரை சேர்ந்த சித்திதேவி என்பவர் வருடா வருடம் அவரது வீட்டில் கொலு வைப்பது வழக்கம். அதேபோல் இந்த வருடம் ஒருபடி மேலே போய் அவர் வீட்டையே கைலாயமாக மாற்றியிருக்கின்றார். ஆம், அவர் வீட்டின் இரண்டாவது தளத்தில் 1500 சதுர அடியில் பிரம்மாண்டமான கொலு அமைத்துள்ளார். அந்த கொலுவில் 1000 மேற்பட்ட இறைவன் இறைவியின் பொம்மைகள் வைக்கப்பட்டுள்ளது. அந்த கொலுவில் 100 மேற்பட்ட அம்மன் சிலைகள் இடம்பெற்றிருந்தன. மேலும் கைலாயமாக போன்ற ஒரு செட் அமைத்து இளம் நீல வண்ணத்தில் வண்ண விளக்குகளை ஒளிரவிட்டு அதன் நடுவே சிவன் சிலை மற்றும் அதன் முன்பணி லிங்கம் மிளிர்வது போன்ற தத்ரூபமாக கைலாயம் போன்ற இந்த வருடம் அமைத்துள்ளார். இதனை அக்கம் பக்கத்தினர் கைலாயத்தில் இருப்பது போன்ற உணர்வதாக கூறி செல்கின்றனர். மேலும் இந்த குழுவில் கைலாச சிவன், அர்த்தனானீஸ்வரா, ராவணன் தர்பார், கிருஷ்ணலீகார் திகைப்பெண்கள், கிருஷ்ணலீலை, கிருஷ்ண வரலாறு, மீனாட்சி, கல்யாணம், விஸ்வரூப பெருமாள், அஷ்டலக்ஷ்மி, அண்ணாமலை, உண்ணாமலை அம்மையார், காமதேனு, லக்ஷ்மி நரசிம்மர், சப்தரிஷிகள் கையில் ஏந்திய அமிர்தேவி உள்ளிட்ட 1000 மேற்பட்ட விதவிதமான சுவாமி பொம்மைகளை தேடி பிடித்து காட்சிப்படுத்தி அசத்தி இருக்கின்றார் சித்திதேவி. மேலும் வீட்டிற்கு வரும் அனைத்து பெண்களையும் கால்களில் திலகமிட்டு தாம்பூலம் அளித்து வரும் சித்திதேவி அனைத்து பெண்களும் அம்மன் வடிவமாக பார்க்க வேண்டும் என்பதை உணர்த்தும் நிகழ்வே இந்த நவராத்திரி முன்னிட்டு 10 நாட்கள் வைக்கப்படும் கொலுவின் உண்மையென தெரிவித்தார். மேலும் சிறு வெள்ளி பொருட்களின் சுவாமி பொம்மைகள், தீப ஆராதனை தட்டுகள், பஞ்சபாத்திரம் என 2 படிகளில் முழுவதும் வெள்ளி பொருட்கள் வைத்தும் அசத்தியுள்ளார்.